கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். விசேஷித்த பலிகளின் ஆசரிப்பு கூடார நிழல்கள் எனும் புஸ்தகத்திலிருந்து அத்தியாயம் 3 ஆசாரியர்களை பிரதிஷ்டை செய்தல் எனும் பாடத்தினை காணலாம். லேவியராகமும் 8:14-33 வரையிலான வசன பகுதிகள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தம்முடைய மனித சித்தத்தை யெகோவா தேவனுக்காக மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்ததையும், அவருடைய சரீரமாக அழைக்கப்பட்ட நீதிக்காக உபத்திரவப்பட்டு தங்களுடைய மாம்ச சிந்தை அனைத்தையும் தேவனுக்காக மரணபரியந்தம் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்த திருச்சபையையும் நிழலாக காட்டுவதன்தான் இந்த ஆச்சாரியர்களின் பிரதிஷ்டை ஆகும். ஆரோனின் குமாரர்களால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இந்த முழு சரீர அங்கத்தினர்கள் மற்றும் ஆரோனால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் தலை இந்த சுவிசேஷ யுகத்தில் செய்த மெய்யான பலியால் திரும்ப கொடுத்தல், ஆட்சி செய்தல், மனுக்குலத்தை ஆசீர்வதித்தல் போன்ற வருங்கால வேலைக்காக ராஜரீக ஆசாரியர்களாக இப்பொழுதே பிரதிஷ்டை செய்து கொள்கிறார்கள். இந்த விதமான பிரதிஷ்டையானது தேவனுடைய சித்தத்திற்காகவும் அவருடைய ஊழியத்திற்காகவும் தங்களுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதை குறிக்கிறது. இப்படி தங்களையும் தங்களுடையவைகள் அனைத்தையும் தங்களுடைய மாம்சீக நம்பிக்கைகளையும் உலகத்திற்காக அழித்துவிட்டு கிறிஸ்துவோடு கூட உடன் பலி செலுத்துபவர்களாக ஆனவர்களை யெகோவா தேவன் ஒரு புதிய நிலைக்குள், ஆவிக்குரிய நிலைமைக்குள் ஜனிப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரின் வாக்கு தத்தத்தின்படியே கடைசி வரைக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் மிகவும் மேலான ஆசீர்வாதத்தை, தெய்வீக சுபாவத்தை அருளக்கூடியவராக இருக்கிறார். இவ்விதமாக இவர்கள் எல்லோரும் தேவனுடைய புத்திரராக எண்ணப்படுவார்கள். கலாத்தியர் 4:4-7 வசனங்கள், 2 பேதுரு 1:4 மரண பரியந்தம் நீ உண்மையுள்ளவனாய் இரு எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். பலியிடுவதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலர், ராஜரீக ஆசாரிய கூட்டத்தில் சேர்ந்த சிலர் வருங்காலத்தில் அந்த ராஜரீக ஊழியத்தில் பங்கு பெற மாட்டார்கள் என்பதை இவ்வித நிழலான பாடங்களில் மாத்திரம் அல்லாமல் புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலும் அழுத்தமாக பிரகடனப்படுத்தப்படுகின்றது. ஒரு வகுப்பார் அக்னியிலிருந்து மீட்கப்பட்டது போன்று மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தாலும் மேலான பந்தய பொருளை பெற தவறி விடுவதாகவும் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்கள் தங்களை பிரதிஷ்டை செய்த போதிலும் ஆசாரியராக முழுமையான பணிக்கு அர்ப்பணம் செய்ததினாலேயே பிரதான ஆசாரியரோடு கூட பாடுபடுவதற்கு போதிய அளவு ஆர்வம் காட்டாததினாலே இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த காரியங்களை குறித்து, குறிப்பாக பின்னால் பாவநிவாரண நாளில் நடக்கும் பலிகளை குறித்து பார்க்கும் போது தெளிவாக அறியலாம். ஆசாரியராக பிரதிஷ்டை செய்து கொண்ட வேறு ஒரு வகுப்பார் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ராஜரீக ஆசீர்வாதத்தை பெற தவறி 2 மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இது புதிய ஏற்பாட்டிலே தெளிவாக நமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. எபிரேயர் 6:4-6, 10:28-31 மற்றும் 1 யோவான் 5:16 இப்படிப்பட்டவர்களும் இந்த ஆசரிப்பு கூடார நிழலிலே காண்பிக்கப்படுகிறார்கள். ஆரோனுடைய 4 குமாரர்கள் முதலிலே உடன் ஆசாரியர்களாக காண்பிக்கப்பட்டனர். அவர்களில் 2 அழிக்கப்பட்டனர். இதற்கு ஒப்பாகத்தான் மேலே சொன்ன தோல்வியடைந்த 2 வகுப்பார் உள்ளனர். ஒரு வகுப்பார் 2 மரணத்தை சந்திக்கிறார்கள். மற்றொரு வகுப்பார் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்களைப் போலிருப்பார்கள். ஆரோனும் அவனுடைய மற்ற 2 குமாரர்களும் இறந்து போனவர்களுக்காக புலம்பாதபடிக்கு எச்சரிக்கப்பட்ட விதமாக தேவனுடைய உண்மையான ஆசாரியர்கள் அவருடைய நியாய தீர்ப்பிலே குறைகளை காணாதபடி அவருடைய நீதியான தீர்மானத்தின் திட்டங்களுக்கு செவிசாய்த்து இணங்கக்கூடியவர்களாகி பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும்
சத்தியமுமானவைகள் என்றும் அவருடைய இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்றும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். லேவியராகமும் 10:1-7 வரையிலான வசனங்கள், வெளிப்படுத்தல் 15:13 வசனம், எபிரேயர் 4:1 வசனம். உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்துங்கள், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துவேன் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு தேவனுடைய ஊழியத்திற்காகவும் அவரை சேவிப்பதற்காகவும் கொடுக்கப்படும் அழைப்பானது அவர்கள் தங்களுடைய உலக விருப்பங்கள் அனைத்தையும் பலியிட்டுவிட வேண்டும் என்பதற்கான அழைப்பாகும். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவெனில், இத்தகைய பலிகள் பரிசுத்தமானவையாகவும் நமது மீட்பருக்கு உகந்ததாகவும் இதன் மூலம் அவர் நம்மை புதிய சிருஷ்டியாக அங்கீகரித்து சத்தியத்தின் பரிசுத்த ஆவியினால் நம்மை புதிய சாயலுக்கு ஜெனிப்பிப்பார் என்பதாகும். இவ்விதமாக தேவன் பரிசுத்த புதிய சிருஷ்டிகளை தூய்மையாக்குகிறார். ஆசாரியர்கள் அபிஷேகம் செய்யப்படும் போது மேற்கொள்ளப்படும் சடங்குகளில் 2 முக்கிய காரியங்கள் நமக்கு காட்டப்படுகின்றன. நம்முடைய மனித சுபாவத்தையும் அதனுடைய உரிமைகளையும் ஒப்புக்கொடுப்பது ஒரு பாகமாகவும், நம்முடைய இந்த பலிகளை தேவன் ஏற்று அங்கீகரித்து நம்மை பிறரிடத்திலிருந்து தனித்து காட்டுவது மற்றொரு பாகமாகவும் இருக்கிறது. புதிய சிருஷ்டிக்குரிய நிலை ஆரோன் மற்றும் அவனுடைய குமாரரிலும் நம்முடைய உலக சுபாவங்களை பலியிட செய்வது காளை மற்றும் ஆட்டுக்கடாக்களின் பலியிலும் காட்டப்பட்டது. லேவியராகமம் 8:14-33 வரையிலான வசனங்கள், பாவ நிவாரண பலிக்கான காளை கொண்டுவரப்பட்டு அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள். இவ்விதமாக இந்த பலி எங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த வேளையிலிருந்து அந்த காலைக்கு செய்த ஒவ்வொரு காரியமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவரது சரீரமான சபையாருக்கும் மாம்சத்தில் இருக்கும்போது செய்யப்பட வேண்டியவைகளுக்கு ஒப்பாக இருந்தது. இந்த காலையானது மோசையினால் காண்பிக்கப்பட்டபடி நியாயப்பிரமாணத்திடம் பொதுவாக மனுக்குலத்தை அடையாளப்படுத்திய இஸ்ரேலரின் தேவைகளை சந்திக்கும் விதமாக ஒப்படைக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் தேவைகளை சந்திக்க இது கொல்லப்பட வேண்டியதாய் இருந்தது. மோசே அதை கொன்றான். அவன் அடுத்ததாக பலிபீடத்தின் கொம்புகளில் இரத்தத்தை பூசினான். இவ்வாறாக நியாயப்பிரமாணத்தின் விரலானது உலக பிரகாரமான பலிகளின் இரத்தம் சிந்ததலினால் பலிபீடம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட கூடியதையும் ஜீவன் கொடுக்கப்பட்டது பலிபீடத்தின் வல்லமையை உணரும் அனைவரும் முதலில் இதை சுத்திகரிக்கும் இரத்தத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியது. பலியின் இரத்தத்தின் மூலம் இந்த பூமி கூட திரும்ப வாங்கப்பட்டது என்பதை பலிபீடத்தின் அடியில் ஊற்றப்பட்ட இரத்தம் குறிப்பிட்டது. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். எபேசியர் 1:14 வசனத்தை பார்க்கவும், மோசே காளையையும் அதன் தோலையும் சாணியையும் மாம்சத்தையும் பாளையத்திற்கு புறம்பே அக்கினியிலே சுட்டெரித்தான். இப்படியாக முழு கிறிஸ்துவும் தலையும் சரீரமும் சேர்ந்து பாவ பலியாக உலகத்தின் பாவங்களுக்காக பாவத்தை போக்குவதற்காக பலியிடப்படுகின்றனர். இதன் மூலம் கர்த்தராகிய இயேசுவும் அவருடைய சகோதரர்களாகிய நாமும் அவருடைய சரீர அங்கங்களாக அவருடைய உபத்திரவங்களில் குறைவானதை நிறைவேற்றுகிறோம். கொலோசெயர் 1:24 வசனம், ஆனால் ராஜரீக ஆசாரியத்துவத்தின் மனிதத்தன்மை அழிக்கப்படும் பொழுது உலகத்தின் கண்களுக்கு ஒரு மறைக்கப்பட்ட காரியமாக பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்ட காளையின் மூலம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது. பலியை முறைப்படுத்தும் இருதய சமர்ப்பணத்தை தேவன் அங்கீகரிக்கின்றார். இது குறித்து வேதம் கூறுவதாவது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். 40:8 வசனம், இது பலிபீடத்தின் மேல் தகனிக்கப்பட்ட காளையின் கொழுப்பு உயிர் உறுப்புக்கள் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக உள்ளது. இதே பிரதிஷ்டையின் மற்ற சிறப்புகள்
வசனம் 18 மற்றும் 20 தெரிவிக்கப்பட்டுள்ள இரண்டு ஆட்டுக்கடாக்களின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. முதலாவது கொல்லப்பட்ட ஆட்டுக்கடா தகன வழிக்கானது. ஆரோனும் அவனது குமாரரும் அதன் மேல் கைகளை வைத்ததன் மூலம் அது தங்களை குறிப்பிட்டதை காண்பிக்கிறார்கள். அது கொல்லப்பட்டது. அதன் இரத்தம் பலிபீடத்தின் மேல் தெளிக்கப்பட்டது. மேலும் மோசே ஆட்டுக்கடாவை சந்து சந்தாக துண்டித்து அதன் உள உறுப்புகளையும் மற்றும் கால்களையும் கழுவி அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனித்தான். இதே விதமாக இயேசுவும் அவருடைய சரீரமாகிய சபையும் இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒவ்வொரு உறுப்பினராக இருந்தாலும் எல்லோரையும் சேர்த்து ஒரே பலியாக அவனுக்கு முன்பாக பலியிடப்பட்டு வருகிறார்கள். இவ்வாறு அநேகர் செய்தாலும் முதலாவதாக தலை பலிபீடத்தில் வைக்கப்பட்டது. பின்பு அவருடன் மரித்தவர்கள் திருவசனம் என்னும் தண்ணீரில் நிழலில் செய்யப்பட்டது போல கழுவப்பட்டு தலை வைக்கப்பட்டது போல் பலிபீடத்தின் மேல் வைக்கப்படுகிறார்கள். பலிபீடத்தின் மேல் தகனிப்பதானது தேவன் எவ்வாறு இவ்வித பலியை சுகந்த வாசனையாக அங்கீகரிக்கிறார் என்பதை காட்டுகின்றது. பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவான இரண்டாவது ஆட்டுக்கடா நமது பலியை தேவன் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறார் என முதலில் காண்பிக்கப்பட்டது போல் அந்த பலி நம்மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை காட்டியது. ஆரோனும் அவன் குமாரரும் அதன் மேல் கையை வைத்து இது அவர்களை குறிப்பிடுவதாக காட்டினார்கள். பின்பு மோசே அதை கொன்று அதன் இரத்தத்தை பிரதிஷ்டை செய்யப்பட்ட உயிரை எடுத்து அதை தனித்தனியாக வார்த்தான். எனவே அது பிரதிஷ்டை தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய காரியம் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. மோசே அதை ஒவ்வொருவரின் வலது காதிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான். இப்படியாக நம்முடைய அர்ப்பணிப்பு மூலம் விசுவாச கேள்வியை பெறவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை மெச்சக்கூடிய தகுதியை பெறவும் முடிகிறது. செய்ய வேண்டிய எதையும் நமது முழு பலத்துடன் தேவனுக்கு பிரியமான விதத்தில் செய்வதற்கு நமது கரங்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. நாம் இனி புறஜாதியாரை போல் நடவாமல் புதிய ஜீவியத்திற்குள் நடக்கவும் விசுவாசித்து நடக்கவும் ஆவியில் நடக்கவும் வெளிச்சத்தில் நடக்கவும் கிறிஸ்துவை பெற்றிருப்பதினாலேயே அவருக்குள் நடக்கவும் நம்முடைய கால்கள் பிரதிஷ்டை செய்யப்படுகின்றன. ஆட்டுக்கடாவின் விசேஷ பாகங்களான கொழுப்பும் உள் உறுப்புகளும் நம்முடைய இருதயத்தின் விசேஷமான எண்ணங்களையும் விசேஷ வல்லமைகளையும் காண்பிக்கிறதாக இருந்தன. இந்த விசேஷ பாகங்கள் ஆசாரியர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி சென்று தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக முன்னும் பின்னும் அசைவாட்டினார்கள். இந்த காரியமானது நம்முடைய அர்ப்பணிப்புகள் தேவனுக்கு முன்பாக ஒரு நாளுக்கோ ஒரு வருடத்திற்கோ மாத்திரம் இல்லாமல் கடைசி பரியந்தமும் நமது உயர்த்தப்பட்ட வாஞ்சை மற்றும் வல்லமைகளுடன் தேவன் ஏற்றுக்கொள்ளும் மட்டும் விடாது செய்யப்படுவதை காண்பிக்கிறது. மோசே அதை அசைவாட்டும் வழியை அவர்களிடமிருந்து எடுத்தான். ஆசாரியர்கள் அதை கீழே வைக்கவில்லை. தேவனே அதை அங்கீகரிப்பதை அக்னி காண்பித்தது. எனவே போதும், மேலே வாருங்கள் என தேவன் கூறும் வரை ராஜரீக ஆசாரியர்களான நாம் கீழே வைக்கவோ நாம் தேவ ஊழியத்தில் பெற்றுள்ள நமது எல்லா சக்தியையும் விலக்கி ஓய்ந்திருக்க விரும்புவதோ முடியாத காரியமாகும். அதுபோல நம்முடைய உள்ளான கொழுப்பாகிய அன்பு அதிகமாக பலிபீடத்தில் வைக்கப்படும் போது தேவனின் அங்கீகரிப்பு எனும் அக்னியை அதிகரிக்க உதவுகிறது. தேவனுக்கான நமது பிரதிஷ்டையில் அதிகரிக்கும் அன்பை பொறுத்து நமது பலியும் விரைவாக தகனிக்கிறது. அசைவாட்டும் பலி ஆசாரியர்களின் கைகளில் இருக்கும் போது அவைகளின் மேல் நிறைகூடையில் இருந்து மூன்று அப்பங்கள் வைக்கப்பட்டன. இந்த பலி பிரதான ஆசாரியரின் கைகளிலும் ஆசாரியர்களின் கைகளிலும் மோசையால் வைக்கப்பட்டன. முதலாவதான புளிப்பில்லா அப்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கும் போது அவர் இருந்த தூய்மையான நிலையை காண்பிக்கிறது. அது அப்படியே அவருடைய திருச்சபையாருக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. இங்கே மோசே நியாயப்பிரமாணத்திற்கு நிழலாக இருக்கிறார். அதன்படி நியாயப்பிரமாணத்தின் நீதியானது நம்மிடத்தில் நிறைவேறினது. ரோமர் 8:4 என்பதற்கிணங்க மாம்சத்தின்படி இருக்கிற நாம் அனைவரும்
நியாயப்பிரமாணத்தின்படியும் நீதிமானாக்கப்படும்படி எந்த கரைகளும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற காரியத்தை எடுத்து காண்பிக்கின்றது. இரண்டாவதாக, எண்ணெய் கலந்த புளிப்பில்லா அப்பம் உள்ளாக வாசம் செய்யும் தேவ ஆவியினால் பரிசுத்தப்படுத்தலை குறித்தது. மூன்றாவதாக, அடை மகா மேன்மையையும் அருமையான மகிமை கணம் சாகாமை என்னும் வாக்கு தத்தங்களின் மேலுள்ள நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் குறித்தது. இவையன்றி நம்முடைய பிரதிஷ்டை முழுமை அடைவது சாத்தியம் அல்ல என்பதால் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தம் அடைதல், ஆவியால் பரிசுத்தம் ஆக்கப்படுதல், சத்தியத்தின் மேலான விசுவாசம் மற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகிமையில் நம்பிக்கை ஆகியவை இவ்வாறாக அங்கீகரிக்கப்படக்கூடியவைகளாக உள்ளன. நம்முடைய பிரதிஷ்டையானது கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மாத்திரமே நீதிக்குரியதாக எண்ணப்பட்டு தேவனால் அங்கீகரிக்கப்படும் என்பதை போதிக்கிற விதமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இரத்தம் கலக்கப்பட்ட அபிஷேக தைலம் ஆசாரியர்கள் மேல் தெளிக்கப்பட்டது. அவருடைய பிரியமுள்ளவருக்குள் மட்டும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்படுகிறோம். எபேசியர் 1:6. ஒப்பு கொடுக்கப்பட்ட மாம்சத்தை வேக வைப்பது பலியின் ஒரு பங்கு அல்ல, இது புசிக்கப்படுவதற்காக தயார் செய்யப்படுவதே ஆகும். நாம் நமது நேரம் மற்றும் சக்தியின் எந்த பகுதியையும் வீணாக்காமல் நம்மை முழுமையாக ஒரு சேர ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை காண்பிக்கும் விதத்தில் நீதியானது அனைத்தும் சுட்டரிக்கப்பட்டன. அர்ப்பணிப்பின் நாட்கள் மொத்தம் 7. நாம் தேவனிடத்தில் செய்யும் அர்ப்பணம் நமது காலத்தின் ஒரு பகுதிக்கு மாத்திரம் அல்லாமல் முழுவதுமாக நம்முடைய ஜீவ நாட்கள் முடியும் மட்டும் இருக்க வேண்டும் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. வேதாகமத்தில் 7 என்ற எண்ணானது முழுமைக்கு பூரணத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகின்றது. 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 வார்த்தைகள். 36. அர்ப்பணத்தின் சகல வேலைகளும் முடிவடைந்ததை குறிக்கின்றது. முன் எப்போதும் இல்லாதபடி இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படும் ஆசாரிய கூட்டத்தார் கிறிஸ்துவோடே கூட மரித்ததையும் தேவனுக்கு முன்பாக அசைவாட்டப்பட்ட நம்முடைய ஒவ்வொரு திறமையையும் தேவன் ஏற்றுக்கொண்டு நமது தாளந்துகளை அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவதையும் உணர வேண்டும். விசேஷமாக வேத வாக்கியங்கள் விளங்க பெற்று விரைவில் தலையுடன் சரீரத்தின் அங்கத்தினர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அது தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனை என்றும் சுயபலியிடும் வேலை முடிந்து மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கும் மகிமையான வேலையும் தேவனுடைய உடன்படிக்கை நிறைவேறப்படுதல் ஆரம்பமாகிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுபவர்களுக்கு ஒரு விருப்பமான விஷயமாக இருக்கும். நிழலான ஆசாரியர்கள் நிழலான ஒப்பு கொடுக்கப்படுவது தற்போதைய சுவிசேஷ யுகத்திற்கு உரியது. நம்முடைய முன்னோடியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே அளித்ததிலிருந்து இது உறுதியாக முன்னேறியுள்ளது. இந்த யுகத்தின் முடிவிற்குள் அந்த காரியம் நிறைவடையும். ஒப்பு கொடுக்கும் நாளில் அந்த ஆசாரிய கூட்டத்தாரில் ஒருவராக நாம் இருக்க தவறினால் ராஜ்யத்தில் உள்ள மக்களுக்காக தங்களது சேவையை அவர்கள் ஆரம்பிக்கும் போது இதே காரியங்கள் ராஜா எனும் நாமத்தை சேர்ந்து தரித்து கொள்ளும் பொழுது அவர்கள் தலையான இயேசுவோடு சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்து ஆசிர்வதிக்கும் போது நாம் அவர்களாக இருக்க முடியாது. வெளிப்படுத்தல் 20:6. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார், நாங்கள் பூமியை அரசாளுவோம் என்று பாடுபடுபவர்களில் நாமும் ஒருவராக இருந்து நமது மகத்தான பிரதான ஆசாரியரை மகிமைப்படுத்த உண்மையாகவே விரும்புகிறோமா? அப்படியானால் நாம் இப்போது முழுவதுமாக ஒப்பு கொடுக்கப்படுவோம். ஏனெனில் அவரோடு கூட பாடுகளை சந்தித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். 2 தீமோத்தேயு 2:12.